ஐதராபாத்தில் நடைபெற்ற வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதலாவது இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது முதலில் விளையாடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று ஏழு ரன் குவித்தது அந்த அணியின் தொடக்க ஆட்டக்காரர் லெண்டல் சிமன்ஸ் இரண்டு ரன்களில் வெளியேறிய போதிலும் மற்றொரு தொடக்க ஆட்டக்காரரான எவின் லெவஸ் பிரான்டன் கிங் இணை சிறப்பான தொடக்கத்தை ஏற்படுத்திக் கொடுத்தது லெவிஸ் நாற்பது ரன்களும் பிராண்டன் முப்பத்தி ஒரு ரன்களும் சேர்த்தனர் மற்றொரு வெஸ்ட் இண்டீஸ் ஆட்டக்காரர் ஹெட்மயர் ஐம்பத்தி ஆறு ரன் குவித்தார் இருநூற்றி எட்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரர் ரோஹித் சர்மா எட்டு ரன்களில் வெளியேறிய போதிலும் மற்றொரு தொடக்க ஆட்டக்காரரான லோகேஷ் ராகுல் சிறப்பாக விளையாடி அறுபத்தி இரண்டு ரன் குவித்தார் இருபது ஓவர் சர்வதேச போட்டிகளில் குறைந்த இன்னிங்ஸில் ஆயிரம் ரன்களை கடந்த இரண்டாவது இந்திய வீரர் என்ற பெருமையை ராகுல் பெற்றார் அவருடன் இணைந்த கேப்டன் விராட் கோலி வெஸ்ட் இண்டீஸ் அணி பந்து வீச்சாளர்களை திணறடித்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் தொன்னூற்று நான்கு ரன் சேர்த்து வெற்றிக்கு வித்திட்டார் இதனால் இந்திய அணி பதினெட்டு புள்ளி நான்கு ஓவரில் நான்கு விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து இருநூற்று ஒன்பது ரன் எடுத்து வெற்றி பெற்றது இதன் மூலம் மூன்று இருபது ஓவர் போட்டிகளை கொண்ட தொடரில் இந்திய அணி ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது இரண்டாவது இருபது ஓவர் போட்டி நாளை திருவனந்தபுரத்தில் நடைபெறுகிறது